லடாக் போகிற பாதையில் ஒரு இடத்துல டென்ட்டு போட பர்மிஷன் கேட்டோம். அந்த குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவங்க வேணால் பிறப்பால் ஏழ்மையாக இருக்கலாம், பட் ஆனால் மனசளவில் ரொம்ப பணக்காரங்க. எங்களுக்கு உதவி பண்ணி டென்ட்டு போகிற வரைக்கும் கூடவே இருந்து சின்ன பசங்களாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க. அவங்களும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, பட் ஆனால் எங்களுக்கு உதவி பண்ணாங்க. நைட்டு சாப்பாடு கொண்டு வந்து ஊரே உட்காந்து சாப்பிட்டு தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அந்த கஷ்டத்தில் எங்களுக்கு உதவுனாங்க பார்த்தீங்களா. அந்த இடத்துல உயர்ந்துட்டாங்க அவங்க. காலையில் பால் கொடுத்து எங்களை எழுப்பி விட்டு எல்லாமே பண்ணாங்க. அவங்களோட வீடெல்லாம் நீங்களே பாருங்களேன், அவ்வளோ ஏழ்மையாக இருந்தாங்க. தங்குறது கூட அவங்கள்ட வசதி இல்லை லடாக்கில், கரண்ட் இல்லை முக்கியமாக இந்த இடத்துல. பட் ஆனால் எங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. இந்த பாப்பாலாம் என் கண்ணுக்குள்ளே நிற்கிதுன்னு அவ்வளோ தங்கமாக பார்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பம் சொந்தம் கிடைக்க நாங்கள் தாங்க கொடுத்து வச்சுருக்கணும். உண்மையிலே பணத்தால தாங்க இவங்க ஏழ்மை, குணத்தாலையும் மனசாலையும் அவங்க ரொம்பவே உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நிகழ்ச்சியான வீடியோவை இவர் ஷேர் பண்ணியிருக்காரு. டூர் போன இடத்துல இங்க இருக்கக்கூடிய குடும்பமே ஏழ்மையில இருந்தாலும் அங்க வந்திருந்த விருந்தினருக்கு தங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சிருக்காங்க. இவங்களே கஷ்டத்துல இருந்தாலும் தங்களை நம்பி இந்த இடத்துல தங்கட்டுமான்னு கேட்டவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களாம். அதனாலதான் இவங்க கிட்ட பணம் இல்ல, பணத்தால இவங்க ஏழ்மையா இருக்காங்க, ஆனா இவங்களுடைய மனசாலையும் குணத்தாலையும் ரொம்பவே உயர்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை வெறு பகிர்ந்திருக்காரு. இட்ஸ் மீ சிராஜ் அப்படின்ற பேஜ்ல இருந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க லடாக்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அப்படி லடாக் போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல டென்ட் போட்டு தங்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்பதான் அங்க ஒரு குடும்பம் வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட இங்க நாங்க டென்ட் போட்டுக்கிட்டுமா அப்படின்னு இவங்க கேட்டிருப்பாங்க போல. அதுக்கு அவங்க சம்மதம் தெரிவிச்சது மட்டும் இல்லாம டென்ட் போறதுக்கு உதவி செஞ்சு அவர் அங்க தங்கறதுக்கும் சாப்பிடறதுக்கு சாப்பாடும் கொடுத்து உதவி செஞ்சிருக்காங்க. ஆக்சுவலா இவங்களே ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட கஷ்டமான நிலையில கூட தங்களை நம்பி இந்த இடத்துல ஒருத்தங்க வராங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துல இவங்க இருக்காங்க. அதனால இவங்க ரொம்பவே உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு இந்த வீடியோ பகிர்ந்திருக்காரு. அப்படி ஒரு நிகழ்ச்சியை இந்த வீடியோ ஏற்படுத்துது. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இவங்களே ஏழ்மையா தான் இருக்காங்க, பட் ஆனா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த அளவு சந்தோஷமா இருக்கும் நம்ம? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்ககிட்டயே எந்த பொருள் இல்ல, ஆனா கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த மனசுக்கு தான் நம்ம காசு. அதனாலயே நம்ம அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச காசை கொடுத்துருக்கோங்க. அவங்களால சந்தோஷப்படுத்திருக்கோம். ஈவன் நம்ம கிட்டக்கே இல்ல, பட் ஆனா நம்மளால கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க கொடுத்துருக்கோம். இந்த வாழ்க்கை விட்டு பெரிய கஷ்டமா தாங்க இருக்கு. போயிட்டு வரோம், அடுத்த லடாக் நோக்கி போறோம். ப்ரோ பாய், ப்ரோ தேங்க்யூ, பாய்.